பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கொரோனா பாதிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கம் கிளைசிறை சார்பாக சிறை கண்காணிப்பாளர் பழனிக்குமார் தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்றது. இதில் காவலர்கள் பேரணியாக சென்று முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் மாதிரி ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டசபை தொகுதிகளுக்கு தேவையான மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டன. அவற்றில் ஏற்கனவே பதிவான ஓட்டுகளை அடித்து புதுப்பிக்கும் பணியில் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விருதாச்சலம் சேமிப்பு கிடங்கில் மாதிரி ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. இந்த நிகழ்வானது தேமுதிக நகர செயலாளர் ரமேஷ், விருதை ஒன்றிய செயலாளர் செம்பை உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடந்தன. திருவள்ளூரில் கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற கொலை வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து 7 பேரும் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் ஒருவர் மட்டும் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 6 குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்போது குற்றவாளி முருகன் என்பவருக்கு பதிலாக அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் ஆஜரானார். இந்த ஆள்மாறாட்டத்தை அறிந்த நீதிபதி மணிவண்ணனை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதன்படி ஊத்துக்கோட்டை போலீசார் அவரை கைது செய்து திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர். உலக தொழுநோய் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியானது மாடூர் சுங்கச்சாவடியில் இருந்து தொடங்கியது. இதில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை எழுந்தவாறு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்தனர். தர்மபுரி மாவட்டம் அரூரில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரூர் போக்குவரத்து பணிமுனை முன்பு நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்காத தமிழக அரசை கண்டித்தும் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட ஒரு 54,000 தொழிலாளர்கள் புதிய பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தில் பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல கட்டமாக தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு 16-17 மாதமாக தள்ளி போட்டிருக்கிறாங்க. இது உடனே பேசி முடிக்க சொல்லி முடிக்க வேண்டும் என்ற அறிவிப்புங்க. இங்கே அனைத்து பணிமனைகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தில் 15 பணிமனை முன்பும் இன்றைக்கி இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை இந்த அரசாங்கம் பேச்சு முடிக்கிவிட்டது என்றால் அடுத்த கட்ட போராட்டம் பேரவையை அறிவிப்பார்கள். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கொல்லம்பாளையம் ரயில்வே காலனி மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் மாதிரி வாக்குப்பதிவு சரிபார்க்கும் பணிகளை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்காளர் யார் யாருக்கு வாக்களித்தோம் என்கிற பணிகளை தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சியில் பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் புதிய ரூபாய் நோட்டுகள் மாற்றித்தரப்படும் என கூறிய மோசடி மன்னர்களை போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சியில் செல்போன் கடை நடத்தி வருபவர் ரியாஸ். இவரது நண்பர்கள் மூக்கையன், ராஜ்குமார், அப்பாஸ் ஆகியோர் தங்களுக்கு தெரிந்த நபரிடம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அதிர்ஷ்ட கற்கள் உள்ளது எனவும், ஏராளமான பழைய செல்லாத 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் உள்ளது எனவும், இவற்றை பெற்றுக்கொண்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மேலும் முன்பணமாக 500,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு பொள்ளாச்சி அருகே உள்ள சிங்கநல்லூர் பகுதிக்கு வருமாறு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சந்தேகம் அடைந்த ரியாஸ் போலீசுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் மோசடி கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர்.
ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தொகுப்பு ஊதியத்தை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே கோவில் உண்டியலை உடைக்க முயன்ற சிறுவன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். ஆரம்பாக்கம் பாட்டைக்குப்பத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவபெருமான் கோவிலில் தொடர்ந்து இரண்டு முறை உண்டியல் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை சுமார் 4 மணி அளவில் கோவிலின் பூட்டை உடைக்க முனின்ற மூன்று பேரை கிராம மக்கள் துரத்தினர். இரண்டு பேர் தப்பிய நிலையில் ஒருவரை மட்டும் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் நண்பனை தேடி வந்த சக கொள்ளையர்களும் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த உசேன், நதீம், ஜெயராம் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் அதே பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் மற்றும் தேமுதிக நிர்வாகி ராஜேந்திரன் வீட்டில் நகைப்பணம் கொள்ளை சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சோமியம்பாளையம் மற்றும் பன்னீர்மடை ஊராட்சிகளில் 4 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி தொடங்கி வைத்தார். கோவை பெரிய நாயக்கம் பாளையம் ஒன்றியம் சோமயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட நவாபூர் பகுதியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் தங்கி பயிலும் விடுதியில் 3.5 கோடி மதிப்பில் ஆண்கள் விடுதியின் இரண்டாவது தளத்தில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வி சி ஆறுகுட்டி கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தாா்.